கேப்டன் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா. இன்றைக்கி நம்ம யோகாசன நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த காதுக்குள்ளே வந்து தண்ணி போயிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, காது வலி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த பனியிலெல்லாம் போனாங்கன்னா அவங்களுக்கு இந்த காது அடைக்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். வாங்க, அது சில அதாவது ப்ரீத்திங் மூலியமாகவே அது சரி பண்ணிடலாம். வாங்க, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் ப்ரீத்திங் ஃபஸ்ட்டு நார்மல் லெஃப்டில் எடுத்து லெஃப்டில், ரைட்டில் எடுத்து ரைட்டில், இந்த மாதிரி ஒரு டைம் ஒரு 5 times வார்ம்அப் பண்ணிவிட்டு அகெயின் அந்த காதுக்கு உண்டான ப்ரீத்திங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நாசிக முத்தா லெஃப்டில் இன்ஹேல் பண்ணி லெஃப்டில் இன்ஹேல் பண்ணி லெஃப்ட்லேயே எக்ஸேல், ரைட்டில் இன்ஹேல் பண்ணி ரைட்லேயே எக்ஸேல். இப்போ லெஃப்டில் எடுத்து ரைட், ரைட்டில் எடுத்து லெஃப்ட். இது ரெண்டுலேருந்து 5 முறை வரை பண்ண ஆரம்பிங்க. இப்போ காதுக்கு உண்டானது நல்ல வாயை திறந்து இன்ஹேல் பண்ணிக்கணும். வாயை நல்லா கப் பண்ணி வச்சுக்கணும். காற்றை நல்லா அடைச்சி இந்த மாதிரி கப் பண்ணி வச்சுக்கணும். எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, வாயை திறந்து நல்லா மூச்சு எடுத்து கப் பண்ணி வச்சுக்கிட்டுங்க. காது, அதாவது இந்த சுண்டு விரலை வச்சு காது ஹோலை அடைச்சிக்கணும். அடைச்சிட்டு ஒரு 10 to 15 கவுண்ட் வரை ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிவிட்டு மெதுவாக வாயில் அடுப்பு ஊதுற மாதிரி ஸ்லோவாக மெதுவாக இந்த மாதிரி விடுங்க. இப்போ காது நல்லாவே உங்களுக்கு அடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடம் எல்லாமே கொஞ்சம் பெயின் ஆகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, நல்லா ரெண்டு காதையும் பொத்திக்கணும். அதே இதுதான், வாயை திறந்து நல்லா மூச்சு. இந்த மாதிரி ஒரு 2 to 5 times வந்து இதை பண்ணிகிட்டே இருங்க. ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்ட் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4 அப்படின்னு கவுண்ட் வச்சுக்கோங்க. கெயின் 1 more. இதுக்காக ஸ்லோவாக இது பண்ண ஆரம்பிக்கணும். ரெண்டாவது, காதை நல்லா பிடிச்சிட்டு சைடு, இந்த காதை இந்த ஷோல்டரில் வச்சு லாக் பண்ணிக்கணும். நல்லா இழுத்து வாயை திறந்து நல்லா மூச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் ஷோல்டரில் வச்சு நீங்கள் பண்ணும்போது இந்த மூக்கில் இருக்கிற துவாரங்கள், அதாவது சின்ன சின்ன டிஷ்யூஸ் தருதுலாம் சொல்கிறீங்க, அது எல்லாமே நல்லா ஆக்டிவ் ஆகிறத கண் கூட பார்க்கலாம். இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு கிரீனஸ் வரணும். அப்படின்னா நீங்கள் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்குங்கிறது வந்து அர்த்தம். இப்போது
அந்த ப்ரீத்திங் மூலமாக எப்படி சரி பண்ணுறதுங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த ப்ரீத்திங்கை நம்ம எப்போ பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு காலையில் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க, ஏர்லி மார்னிங்கே பண்ண ஆரம்பிச்சுருங்க. இது நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த அடைப்பு, இந்த காதில் இருக்கிற அதாவது இந்த மசில்ஸ், அதாவது நம்ம உடம்புகள்லாம் வந்து எக்ஸசைஸ் கொடுக்கும், உள்ளுறுப்புகளுக்கு வந்து சில ப்ரீத்திங் மூலமாக தான் நம்ம கொடுக்க முடியும். அதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற சின்ன சின்ன டிஷ்யூஸுக்கு கூட எக்ஸசைஸ் இருக்குது. நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா படிப்படியாக அந்த காதடைப்புலேருந்தே கம்மியாக ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி என்ன ஹெல்த் டிப்ஸ் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த கழுத்துக்கு பின்னாடி கருப்பாக ஒரு மாதிரியாக அழுக்கு மாதிரியே நிறைய இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூஞ்சைகள் தான் நம்ம கழுத்தில் நிறைய சுத்தம் பண்ணாமல் அந்த வேர்வை போய் 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 அதாவது இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி, அது வந்து தெரியாது. அது வந்து நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு சின்ன ரெண்டே ரெண்டு டிப்ஸு தான், அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கருப்பு வந்து படிப்படியாக கம்மியாகிறத வந்து கண் கூட பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலையே நல்ல மிக்சியிலையோ இல்லை மிஷின்லேயோ கொடுத்து திரிச்சுக்கோங்க. புளிச்ச தயிர், ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருக்கிற தயிர், இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி இந்த அந்த மிக்ஸ் பண்ணதை இந்த கழுத்தில் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. 10 to 15 minutes வரை ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் நார்மல் வாஷில் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கருப்பு வந்து படிப்படியாகவே கம்மியாக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நம்ம யோகாசன நிகழ்ச்சியில் அதாவது காதுக்குண்டான பயிற்சிகள் பார்த்தோம், அதோட பெனிஃபிட் பார்த்தோம், அதே மாதிரி ஒரு நல்ல ஹெல்த் டிப்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு ஒரு ஆசனாவோடையும் ஒரு ஹெல்த் டிப்ஸோடையும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.